ஜப்பானில் சாப்பிட்றது தப்புங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதுதான். நெக்ஸ்ட் ட்ரெயின் இது தான் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு டைம் நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ 12,050 அஞ்சு நாளைக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹலோ, வெல்கம் பேக் கைஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கல, ரொம்ப சந்தோஷம். எஸ், இந்தியாலாம் போயிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நல்லாவே வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ பேக் டு ஜப்பான், திரும்ப பேக் டு ஃபார்முக்கு வரணும். அதனால் ஒரு லாங் ஜேர்னி போகலான்ட்டு தான் வந்து இந்த ட்ராவல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிரோஷிமா போக போகிறோம். ஹிரோஷிமா நான் இருக்கிற பிளேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் தள்ளி போகணும். நான் இருக்கிறது இங்கே ஒசாக்கா அப்படிங்கிற பிளேஸில் இருக்கேன். இப்போ நான் இங்கேருந்து ஒசாக்காலேருந்து ஹிரோஷிமா போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஷின்கான்சன் புல்லட் ட்ரெயினில் போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். அது இல்லாமல் ஃப்ளைட்லேயும் போகலாம். வேறு வழி என்னென்னா வந்து நைட் பஸ்லேயும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயின்லேயும் போகலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது லோக்கல் ட்ரெயின் தான். கிட்டத்தட்ட வந்து 6-7 மணி நேரம் வந்து லோக்கல் ட்ரெயினில் ஜேர்னி இருக்கும். 6-7 ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். எதுக்காக நான் லோக்கல் ட்ரெயினில் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உனக்கு சொல்லிடுறேன். ஜப்பானில் எல்லாமே கரெக்டாக டைமுக்கு நடக்கும். ஜப்பான் ட்ரெயின் எல்லாமே வந்து கரெக்டான டைமுக்கு வரும். இதெல்லாமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் நிறைய வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லோக்கல் ட்ரெயின் ஜேர்னி வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் இருக்கிற இப்போ ஜேஆர் சுக்காகுச்சி அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து அங்கே ஹிரோஷிமா ஸ்டேஷன் வரைக்கும் எவ்வளோ நேரத்தில் எத்தனை ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி என்ன டைமில் ரீச் ஆகிறோம், ஒவ்வொரு ட்ரெயினும் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப கரெக்டான டைமுக்கு அந்த ட்ரெயின் வருதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். நம்ம போக போகிற வழி வந்து உங்களுக்கு நான் காட்டிடுறேன். போக போகிற ட்ரெயின் ஜேர்னி வந்து இந்த டைமிங்கில் அமைப்போது. இப்போ நம்ம கிளம்புறது வந்து 3:23 ஜேஆர் சுக்காகுச்சி அந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்ப போகிறோம். நம்ம ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து ஹிரோஷிமா ஸ்டேஷன் கரெக்டாக வந்து 9:01 கரெக்டாக போகிறோமா அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சுக்காகுச்சி ஸ்டேஷனில் தான் இருக்கோம். இப்போ 3:23 ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு பாருங்கள். 3:23 கிசு இந்த ட்ரெயின் தான். இப்போ 3:20 ஆயிடுச்சு. இன்னொரு 3 நிமிஷத்தில் இந்த ட்ரெயினை எடுத்துருவாங்க. இதுதான் வந்து நம்ம ஹிரோஷிமா ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ட்ரெயினு. கரெக்டாக 3:23 ஃபஸ்ட்டு ட்ரெயினு கிளம்பிடுச்சு ஸ்டேஷனில் இருந்து. ஒரு ஸ்டேஷன் தான், கிட்டத்தட்ட 4 நிமிஷம் தான். தமாகாசாக்கியில் இறங்கிடுவோம். கரெக்டாக 3:27 சொல்லியிருக்காங்க. கரெக்டாக 3:27 வந்துட்டான். நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து அமாகாசாக்கிலேருந்து இமேஜ் போகிற ட்ரெயின். 3:36 இருக்கு. இப்போ டைம் வந்து 3:28. ஸோ இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. 3:36 இமேஜ் 1 நம்பர் பிளாட்ஃபார்மு. டூ ஹிமேஜி அமாகாசாக்கி வந்துட்டேன். ஸோ இப்போ இமேஜி அப்படிங்கிற ஒரு ஏரியா போக போகிறோம். இமேஜிங்கிறது வந்து அங்கே ஒரு கேஸ்டில் ஒன்று இருக்குது, இமேஜி கேஸ்டில். அதுதான் ஜப்பான்லேயே இருக்கிறது பெரிய கேஸ்டில், அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் ட்ரிப்பு போகிறப்போ வந்து நமக்கு நெக்ஸ்ட் ட்ரெயின் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்து டைமே இருக்காது. இப்போ நான் பார்க்க நான் இப்போ நான் போகிறதுலேயே கூட வந்து ஒரு சில ட்ரெயின்லாம் 1 நிமிஷத்தில் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் நமக்கு வந்து ரெஸ்ட்டும் போகிறது இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு தான் வாங்குறதெல்லாம் முடியாத காரியம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த இடத்துல எந்த ஸ்டேஷனில் வந்து நெக்ஸ்ட்டு ட்ரெயினுக்கு வந்து 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ டைம் இருக்கோ அங்கே ரெஸ்ட்ரூம் போயிட்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே ஏறுறீங்களோ அங்கேயே வந்து வாங்கிக்கலாம். இல்லைன்னா டைம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து இங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர் இருக்கோ அங்கே ஃபுட்டு வாங்கிக்கலாம். இப்போ நான் வரப்போ வந்து எனக்கு தேவையான ஃபுட்டை வந்து நான் வாங்கி பேக்கில் வச்சுக்கிட்டேன். ஹிரோஷிமாலே வந்து எங்கெங்கே போகணும்னு நான் முடிவு பண்ணியெல்லாம் போகலாம். ஹிரோஷிமா போயிட்டு பீஸ் மெமோரியல் மியூசியம் பார்க்கணும். ஸோ அது லாஸ்ட் டைம் ஹிரோஷிமா போகிறப்பே வந்து பார்க்கணுட்டு தான் போயிருந்தேன். பட் அப்போது வந்து பீஸ் மெமோரியல் மியூசியம் மட்டும் மூடி இருந்துச்சு, அதனால் என்னால் பார்க்க முடியல. ஸோ இந்த டைம் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுதான் வந்து கிளம்பிட்டேன். போயிட்டு டைம் இருந்தால் வந்து ராபிட் ஐலாண்ட் ஒன்று இருக்குது, அதுவும் முடிஞ்சால் போகலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் டைம் இருக்கிறத பொறுத்து. நிறைய டைம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் வரப்போ இமேஜி கேஸ்ட்லாம் வந்து பார்க்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து இமேஜி கேஸ்டலுக்கான ட்ரெயின் வந்து போக போகிறோம். இன்னொரு 5 நிமிஷத்தில் ட்ரெயின் வந்துடும். எல்லாமே வந்து கரெக்டான டைமுக்கு வருதாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்.
இமேஜ் ரீச் ஆக போகிறோம் 4:34. இப்போ 4:31, இன்னொரு 3 நிமிஷத்தில் போயிடுவோம். அடுத்த ட்ரெயினுக்கு ஒரே 1 நிமிஷம்தான் இருக்குது, டக்குன்னு சேஞ்ச் ஆகணும். பார்ப்போம் ட்ரெயினை பிடிச்சிருமா இல்லையான்ட்டு. எஸ், இமேஜ் வந்துட்டோம். நெக்ஸ்ட் ட்ரெயின் அந்த சைடு நிற்கிது, அந்த ட்ரெயின் தான் ஏறணும். கரெக்டாக 6:34 வந்துட்டோம் பாருங்கள், 6:33. கரெக்டாக 16:35, 4:35, 4:35 ட்ரெயின் கிளம்பிடுச்சு ஸ்டேஷனை விட்டு. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் கரெக்டான டைம் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இமேஜிலேருந்து ஐஓய் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்கு போக போகிறோம். அது பார்த்தீங்கன்னா 19 நிமிஷம். ஸோ 19 நிமிஷம்னா கரெக்டாக வந்து 4:54 ஐஓய் ரீச் ஆகிறோம். அங்கேருந்து நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 நிமிஷத்தில் நெக்ஸ்ட் ட்ரெயினு. ஸோ ஒரு பிரச்சனை இல்லை, 5 நிமிஷம் இருக்குது, ஈஸியாக போய் ஏறிடலாம். கரெக்டாக 4:54 ஐஓ ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஐஓய் டிஜேவுக்கும் எனக்கும் கங்காவுக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்டேஷன் இது, ஐஓய் ஸ்டேஷன். நெக்ஸ்ட் ட்ரெயின் இருந்தால் நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு டைம் நான் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70 நிமிஷம் டிராவல் பண்ணோம். பிளாட்ஃபார்ம் 3 கிளம்ப போகுது இந்த ட்ரெயின் தான். ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டோம், இந்த ட்ரெயின் தான் சொல்லிட்டாங்க. 4:59, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு, ஏறிக்கலாம். எஸ், இன்னொரு 2 நிமிஷத்தில் இங்கே ஐஓய் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ட்ரெயின் எடுத்துருவாங்க. இது வந்து ஒக்காயாமா அப்படிங்கிற ப்ளேஸ் வரைக்கும் போவோம், கிட்டத்தட்ட வந்து 70 நிமிஷம். ஸோ இது வந்து ரொம்பவே லோக்கல் ட்ரெயின் தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். கரெக்டாக 4:59 டோர் க்ளோஸு. கிளம்ப வேண்டியதும் பார்த்திங்கன்னா வந்து 4:59 தான். ஸோ கரெக்ட் டைமுக்கு எடுத்துட்டாங்க. இதே மாதிரி போனால் கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ 1.5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். 3:30 ஆரம்பித்தோம், இப்போ 5 மணி ஆகுது, இன்னும் 9 மணிக்கு தான் நம்ம ஹிரோஷிமாவை ரீச் ஆகும். ஸோ இன்னொரு 4 மணி நேரம் வந்து நம்ம டிராவல் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ வந்து நமக்கு டைமே இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் தான் ஒரு ட்ரெயினுக்கு இருந்துச்சு, ஒரு ட்ரெயினுக்கு வந்து 1 நிமிஷம் இருந்துச்சு. இந்த ட்ரெயின் லாஸ்ட் ட்ரெயின் சேஞ்ச் ஆகிறப்போ வந்து 5 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறப்ப நம்ம டாய்லெட் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலி வந்து ஒரு சில ட்ரெயினில் வந்து டாய்லெட் இருக்கும், இப்போ நான் போகிற இந்த ட்ரெயின்லேயுமே வந்து டாய்லெட் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து செமி எக்ஸ்பிரஸோ லிமிடெட் எக்ஸ்பிரஸோ அந்த மாதிரி ட்ரெயின்லாம் இல்லை, லோக்கல் ட்ரெயின் தான். ஸோ இந்த லோக்கல் ட்ரெயினில் டாய்லெட் எப்படி இருக்குது, எந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்துடலாம், வாங்க போகலாம். ஸோ இது டாய்லெட் தான், வேக்கண்ட்டாக தான் இருக்குது, நம்ம போய் பார்ப்போம் அப்படி இருக்கு. ஸோ இதான் வந்து டாய்லெட்டு, ஜப்பான் டாய்லெட்டு, இதுதான் வெஸ்டர்ன் டாய்லெட்டு இல்லை. ஸோ இங்கே ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு விண்டோ ஒன்று இருக்குது, இங்கே சிங்க் இருக்குது. இந்த சிங்க்குக்கு வந்து சென்சார் இல்லை, இப்போ நான் டச் பண்ணால் சென்சார் இருந்தால் வாட்டர் வரும் சென்சாரில். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணால் கீழே பாருங்கள் ஒரு பெடல் மாதிரி இருக்குது, அந்த பெடல் நம்ம ப்ரெஸ் பண்ணால் இந்த வாட்டர் வருது. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த இடத்துல கை வச்சாலும் வந்து அது நமக்கு பிரச்சனை ஆகும். ஸோ அதனால தான் வந்து இதை காலில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டாய்லெட் வந்து ஜாப்பனீஸ் டாய்லெட்டு. ஜாப்பனீஸ் ஸ்டைல் டாய்லெட்னால் வந்து அதில் வந்து அந்த பட்டன் சிஸ்டம்லாம் இருக்கும், நிறைய சென்சார்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அவங்க முன்னே யூஸ் பண்ணது வந்து இந்த ஸ்டைல் டாய்லெட்டு தான், அதாவது நம்ம இந்தியாவிலேயும் வந்து இந்த ஸ்டைலில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் வந்துச்சு. ஸோ இந்த டாய்லெட்டுக்கும் வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து பெடல் தான் வச்சுருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைவேட் ட்ரெயின் மாதிரி தான் ரன் ஆகிட்டு இருக்கேன். இந்த காரில் யாருமே இல்லை, நான் ஒருத்தன் தான் வந்திருக்கேன், அதனால தான் வந்து இவ்வளோ ஈஸியாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்.
நான் இப்போ போக போகிறது லோக்கல் ட்ரெயின் சொல்லிட்டேன், அதுக்காக ஒரு பாஸ் ஒன்று இருக்குது, அந்த பாஸ் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த பாஸு, சேஷன் ஜூவச்சி அப்படின்னு சொல்லுவாங்க டிக்கெட்டு. இது சீசன் பாஸு, ஒரு மூணு சீசனுக்கு மட்டும் வந்து விற்கும். அந்த சீசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதம் மட்டும் இந்த பாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து 12,050 போட்டிருக்கோம். ஸோ 12,050 அஞ்சு நாளைக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒருத்தனே அஞ்சு நாள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து அஞ்சு பேர் ஒரே நாள்லையும் கூட வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கண்டினியூஸ் டேஸ் யூஸ் பண்ணணும் இல்லை, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அந்த சீசனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்குது இந்த பாஸில். ஸோ இந்த பாஸ் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ போக போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2500 இன்றைக்கி நான் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணேன்னா 2500 யூஸ் பண்ணிடலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா JR ட்ரெயின்லையும் போகலாம், அதுவும் லோக்கல் ட்ரெயினில் மட்டும்தான் போக முடியும். அது கொஞ்சம் கடியானது தான். இருந்தாலும் இந்த டைம் ஹிரோஷிமா ஜர்னிக்கு நான் இந்த டிக்கெட் யூஸ் பண்ணி தான் வந்து போக போகிறேன். இங்கே ஒரு சீல் வச்சுருப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ஒருத்த மட்டும் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஒரு சீல் வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு 6:08 வந்து ஒக்காயமா போய் ரீச் ஆகும். ஒக்காயமாலேருந்து நெக்ஸ்ட் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் தான் இருக்கும். 6:08 ரீச் ஆனால் 6:10 நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏறணும், இத்தோசாக்கி அந்த ஸ்டேஷனுக்கான ட்ரெயின் ஏறணும். ஸோ 2 நிமிஷங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். டிபார்ச்சர் அரைவல் ரெண்டுமே வந்து ஒரே ட்ராக் தான் போட்டிருக்காரு 2 நம்பரு. ஸோ அதனால் இதே ட்ரெயினாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில இதே ட்ரெயினாக இல்லை இந்த ட்ரெயின் மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின் வருமானு என்னென்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஸோ இன்னும் 1 ஹவர் இருக்குது, அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஜப்பானில் பொறுத்த வரைக்கும் வந்து அதிகமாக யாரும் ட்ரெயினில் சாப்பிட மாட்டாங்க, ஒரு சிலர் வந்து ட்ரெயினில் சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமே இல்லாத ட்ரெயினில் தான் அதுவும் சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இருக்கிற ட்ரெயினெல்லாம் யாரும் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுவே நம்ம ஊரில் ட்ரெயின் ஜேர்னினா வந்து நம்ம அதிகம் சாப்பிட்டுக்கிட்டே தான் போவோம், நிறைய ஸ்நாக்ஸு, அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து ஏதோ ஒரு பொருள் வித்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய சாப்பிட்டுட்டே போவோம். இங்கே வந்து அப்படி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன், என்னடா சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு நீயே சாப்பிட போறியே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ நான் இருக்கிற இந்த கம்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லை, நீங்களே பார்த்துக்கோங்க. முன்னாடி வரைக்குமே யாருமே இல்லை, பின்னாடி யாருமே இல்லை. ஸோ நான் ஒருத்தன் தான் இருக்க அப்படிங்கிறனால சாப்பிட்லாம். ஜப்பானில் சாப்பிட்றது தப்புங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் கார்ன் அண்ட் மயோனீஸ்னு என்னோடய ஃபேவரேட்டான ஒரு ப்ரெட்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே 1 ஹவர் இருக்குது, அப்படியே பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இதுதான் அந்த ப்ரெட்டு. ஜஸ்ட் ப்ரெட்டு, ப்ரெட்டுக்கு மேலே வந்து மயோனீஸ் அண்ட் கார்ன் போட்டிருக்காங்க. ரொம்ப எனக்கு பிடிச்சது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒக்காயமா வந்துட்டோம், இன்னொரு 4 நிமிஷம் தான் இருக்குது. இங்கே ட்ரெயின் ட்ராக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 23 ட்ராக் 24 ட்ராக் இருக்க போல். நமக்கு ஒரு 2 நிமிஷம் தான் கேப் இருக்குது, டக்குன்னு சேஞ்ச் ஆகிடணும். பார்ப்போம். கரெக்டாக 6:08 ரீச் ஆக வேண்டியது, 6:07 இறங்குறதுக்குள்ளே 6:08 ஆகிடும். லாஸ்ட் ஸ்டேஷனில் வந்து ஃபன் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ஒக்காயமா அப்படிங்கிற ஸ்டேஷனில் வந்து இறங்கினேன். இறங்கிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின் ஏறணும்னு நினச்சேன், ஆனால் நான் வந்துட்டு இருந்த இதே ட்ரெயின் தான் வந்து அங்கேயும் வந்து அங்கேருந்து வருது. நான் ஓகே பிளாட்ஃபார்ம் 2 இறங்கினோடனே இது மூவ் ஆகிடும், அடுத்து வேறு ட்ரெயின் வர நினச்சேன். ஆனால் இதே ட்ரெயின் தான் வந்து இத்தோசாக்கி அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகுது. நான் இறங்குறப்ப கூட்டமே இல்லை, நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன். சரி இறங்கிட்டு அடுத்த ட்ரெயின் நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் இதே ட்ரெயின் தான் தெரிஞ்சோடனே திரும்பி உள்ளே வந்து அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்து கூட்டம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவர் நின்று தான் வந்தேன், அதுக்கப்புறம் உட்காரதுக்கு இடம் கிடச்சிருச்சு. எஸ் ஃபுல்லாக இருட்டிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இறங்க போகிற ஸ்டேஷன் வந்து இத்தோசாக்கி, அடுத்த ஸ்டேஷனு இத்தோசாக்கிக்கு அடுத்து இன்னொரு ட்ரெயின், அதுதான் லாஸ்ட் ட்ரெயின் நமக்கு. 77 மினிட்ஸ் கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து 8:56 போய் ஹிரோஷிமா ரீச் ஆகுது. ஸோ டைமுக்கு ரீச் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ இத்தோசாக்கியில் இறங்கினோம்னா நமக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது நெக்ஸ்ட் ட்ரெயின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ட்ரெயினை பிடிச்சிட்டோம்னா நமக்கு அவ்வளோதான், ஹிரோஷிமா தான் கடைசியாக. ஸோ ஹிரோஷிமா டைமுக்கு ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டேஷன் இத்தோசாக்கி இன்னொரு 2 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். 9:38 நம்மளோட 6 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னியில் லாஸ்ட் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து கடைசியாக வந்து ஹிரோஷிமா போய் நிற்கும். இன்னொரு 1 ஹவர் வந்து ட்ராவல் பண்ணோம், ஃபுல்லாகவே வந்து இருட்டிருச்சு, வெளியே ஒன்றுமே வந்து தெரில. இப்போ நான் போயிட்டுருக்கேன் இந்த லாஸ்ட் ட்ரெயினில் வந்து டாய்லெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். டோர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து புல்லட் ட்ரெயினில் ஓப்பன் ஆகும், அந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்துருவோம். ஸோ இதுதான் டாய்லெட்டு, டாய்லெட் ஓப்பன். எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அடுத்து க்ளோஸ் கொடுத்துருவோம்.
ஆயிடுச்சு. அதுக்கடுத்து லாக் கொடுத்துடலாம், லாக் ஆகிடும். இந்த சைட் டாய்லெட் இருக்கு, வாட்டர் சிங்க் இருக்கு. ஃப்ளஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் ஜஸ்ட் இந்த இடத்துல கை வச்சா போதும், ஃப்ளஷ் ஆகிடும். இன்னொரு டைம் வச்சோம்னா நல்லா சவுண்ட் வரும் பாருங்கள். கரெக்டாக மேலே டாய்லெட் பேப்பர் இருக்குது. அதே மாதிரி நோ ஸ்மோக்கிங் சிம்பிள் இருக்குது. ஸ்மோக் பண்ணோம்னா கண்டிப்பாக சென்சாரில் காட்டி கொடுத்துருவோம். கீழே ஒரு எமர்ஜென்சி பட்டன் இருக்குது. எஸ் கடைசியாக வந்து நம்ம 6 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி வந்து முடிய போகுது. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் வந்து ஹிரோஷிமா இறங்க போகிறோம். கரெக்டாக 8:56 நம்ம பிளான் படி 8:56 ஹிரோஷிமா ரீச் ஆகும் சொன்னோம். ஹிரோஷிமா ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 8:56 ஹிரோஷிமா வந்துட்டோம். ஸோ அக்யூரேட் டைமில் ரீச் ஆகிட்டோம். எஸ் நம்ம ஹிரோஷிமா வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம கடைசியாக வந்த ட்ரெயின் இது தான். இது நெக்ஸ்ட் வந்து இவாக்குனி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போகுது போல். அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் இருக்குது. டைம் இருந்தால் இந்த ட்ரிப்லேயும் நம்ம அந்த பிளேஸும் போகலாம். பட் அது ரொம்பவே டவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். இங்கே ஹிரோஷிமாலே பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்காக தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 3:23 மத்தியானம் ஜேஆர் சுக்காக்குச்சி அப்படிங்கிற ஸ்டேஷனில் நம்ம ஏறணும். கரெக்டாக ஒவ்வொரு ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் 6 நிமிஷம் இந்த மாதிரி கேப் இருந்துச்சு. ஒரு சில ட்ரெயினுக்கு வந்து 1 நிமிஷம் தான் கேப் இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா வந்து அதே ட்ரெயின் தான் வந்து அந்த ஸ்டேஷனில் நிறுத்திட்டு அடுத்து வேறு லைனாக வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது ட்ரெயினோட லைன் நேம் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகிடும். இங்கே ஒவ்வொரு ட்ரெயின் லைனுக்கும் அந்த நேம் இருக்கும். ஸோ அந்த லைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் அதே ட்ரெயின் வருது. அந்த மாதிரி இருந்த ட்ரெயினில் வந்து அதே ட்ரெயினில் இருந்தால் போதும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 ட்ரெயின் வந்து சேஞ்ச் ஆகி ஹிரோஷிமா ஸ்டேஷனுக்கு வந்தேன். ஸோ அப்படி 4-5 ட்ரெயின் சேஞ்ச் ஆகியுமே கரெக்டாக 8:56 நான் இந்த பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுதான் ஜப்பான் மக்கள் நேரத்தை வந்து எவ்வளோ முக்கியமாக கருதுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. எல்லா ட்ரெயினும் வந்து கரெக்டாக டைமுக்கு ரீச் ஆகும். ஹிரோஷிமா ஸ்டேஷனே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் ஹிரோஷிமாவில் நம்ம பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்து நிறைய இருக்குது. அது எல்லாமே நெக்ஸ்ட் இந்த ஹிரோஷிமா சீரியஸில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஹிரோஷிமாவில் வந்து ஃப்ரெண்டோட ரூம் இருக்குது, அங்கே தான் வந்து ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இங்கே ஹிரோஷிமா சிட்டியை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஹிரோஷிமா போகாத பிளேஸ்லாம் வந்து போக போகிறேன். முக்கியமாக வந்து ஹிரோஷிமா பீஸ் மெமோரியல் ஹால் இருக்குது, அது பார்க்கறதுக்காக தான் வந்தேன். அதுவுமே வந்து நாளைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதெல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹிரோஷிமாலேருந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை கைஸ். லைஃப் இன் ஜப்பான் இன் தமிழ் பேரு கேட்டாரே சும்மா அதிர்திரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.